வணக்கம். இந்த வீடியோவில் அப்டெண்டோ டவுன் டெண்டோ ஒரு ட்ரெண்ட்லேருந்து அது ட்ரெண்ட் ரிசல்ட் கொடுக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு சார்ட் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சார்ட் பேட்டர்னுடைய பேர் வந்து கவுண்டர் அட்டாக் சார்ட் பேட்டர்ன். ஸோ பேரே பாருங்கள், ஒரு டைப்பாக இருக்குது. ஸோ இந்த கவுண்டர் அட்டாக் சார்ட் பேட்டர்னை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சதுக்கப்புறமா எங்கே என்ட்ரி கொடுக்கலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எவ்வளோ மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த சார்ட் பேட்டர்னை வச்சு அப்டெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா தொடர்ந்து மேலே போகாது, கீழே வரப்போகுது. டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா தொடர்ந்து கீழே போகாது, அப்டெண்டுக்கு திரும்ப போகுது அப்படிங்கிற அந்த ட்ரெண்ட் ரிவர்ஸில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரி, வாங்க இப்போ அந்த சார்ட் பேட்டர்னுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கு முன்னாடி எங்களோட பிளேலிஸ்ட்லேயும் கொஞ்சம் போய் பார்த்துருங்க, எங்களுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர், அப்புறம் இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, சார்ட் பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, இன்வெஸ்டர்ஸ்க்கு, ஆப்ஷன்ஸ்க்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு தேவையான எல்லா டைப் வீடியோஸும் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த வீடியோஸ் பார்த்து அதோடய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து தனித்தனியாக நாங்கள் வீடியோஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி, லாங் டேர்முக்கு, இண்டிகேட்டருக்கு, ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக் எப்படி செக் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து எங்களோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ பார்த்து உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கலாம். இப்போ டிஸ்பிளேயில் வந்து பாருங்கள், ஒரு ஸ்டாக் வந்து மேலேருந்து கீழே வந்து இறங்கிட்டே இருக்குது. நல்லா கீழே இறங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு லோ வந்து போடுது. ஸோ லோ போட்டுருச்சு, அதுக்கப்புறமா ஓப்பன் ஆகிற கேண்டில்ஸ் பாருங்கள், நல்லா கேப்பில் இந்த இடத்துல கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அது அப்படியே மேலே வந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டில்ஸோடைய க்ளோஸ் எங்கே இருந்துச்சோ அதே க்ளோஸிலே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து க்ளோஸு. ஸோ டவுன் ட்ரெண்டாக இருக்கும் பொழுது ஒரு க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து வச்சுக்கலாம், அதுலேருந்து ஓப்பன் ஆன ப்ரைஸு கேப் டவுனில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் க்ளோஸ் ஆகிற இடம் பாருங்கள், இந்த கேண்டில்ஸ் எந்த இடத்துல க்ளோஸ் ஆனிச்சோ அதே பிளேஸில் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அதை நம்ம கவுண்டர் அட்டாக் சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கணும். அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு அது அப்படியே வந்து அப் ட்ரெண்ட் போக போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் இந்த கண்டிஷன் மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ்லையோ இண்டெக்ஸ்லையோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்பொழுது 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ எனி டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் வச்சுட்டு, ஸோ கீழே வந்துட்டு இருக்கும் பொழுது கேப் டவுனில் வந்து கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகணும், க்ளோஸ் பண்ணுற இடம் வந்து அதோடைய ப்ரீவியஸ் கேண்டில்ஸோடைய க்ளோஸ் ஆன இடத்துலே வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ இப்படி புல்லிஷில் அமைஞ்சதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் புல்லிஷ் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள், நல்லா கீழே வந்துட்டுருக்கு. செங்கி வந்து பாருங்கள், ஒரு கேண்டில்ஸோடைய க்ளோஸ் வந்து போட்டுருச்சு, அடுத்து கேப் டவுன் வந்து போட்டிருக்கு. ஸோ கேப் டவுன் வந்து கீழே இருந்தாலும் அப்படியே மேலே வந்து அதோட க்ளோஸ் ஆன இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட கன்ஃபர்மேஷனாக வந்து பாருங்கள், அடுத்து வந்து ஒரு புல்லிஷ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கேண்டில்ஸோடைய ஹையில் வந்து நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கலாம், அதே கேண்டில்ஸோடைய லோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் அந்த க்ளோசிங். ஸோ இந்த இடத்துல தான் இந்த கேண்டில்ஸோட க்ளோசிங் இருந்துச்சு, அதே இடத்துல பாருங்கள் கீழேருந்து வந்த கேண்டில்ஸோடைய க்ளோசிங் ப்ரைஸும் அதே இடத்துல இருக்குது. ஸோ அப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அந்த ரேஞ்சை இந்த இடத்துல பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கலாம், ஸ்டாப் லாஸு அதே கேண்டில்ஸோடைய லோ வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்லேருந்து அது அப்படியே அப் ட்ரெண்டுக்கு மாறி போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதை அப்படியே நம்ம தலைகளாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா மேலே போயிட்டுருக்கு, மேலே போயிட்டுருந்து அங்கேருந்து அது அப்படியே மாறி செல்லிங் சைடாக மாறுது, டவுன் ட்ரெண்ட் திரும்புது அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் பார்ப்போம். ஸோ நல்லா மேலே போயிட்டுருக்கு, இங்கே வந்து பாருங்கள் ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ புல்லிஷ் கேண்டில்ஸோடைய க்ளோஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ கேப் அப்பில் வந்து கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆனாலும் கேப் அப்பில் ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குது, ஓப்பன் ஆனாலும் அப்படியே பாருங்கள் கீழே வந்து இறங்கிடுச்சு. கீழே இறங்கி ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் அந்த புல்லிஷ் கேண்டில்ஸோடைய க்ளோஸ்லேயே வந்து இந்த பேரிஷ் கேண்டில்ஸோடைய க்ளோஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து எப்படி இருந்துச்சு அது அப்படியே தலைகளாக நடந்திருக்கு பாருங்கள், அப் ட்ரெண்டில் ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கு, அதுக்கும் மேலே கேப் அப்பில் வந்து கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் தொடர்ந்து மேலே போகாமல் அங்கேருந்து கீழே வந்து இதோட க்ளோசிங் ப்ரைஸ்லேயே முடிஞ்சிருக்கு. சேம் கான்செப்ட் தான், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுற இடத்துல நம்ம செல்லிங் என்ட்ரி வந்து கொடுக்கலாம், க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் சேமாக வந்து இருக்குது. ஸோ இந்த கேண்டில்ஸோடைய லோவை பிரேக் பண்ணும்பொழுது நம்ம செல்லிங் என்ட்ரி கொடுக்கலாம், ஸ்டாப் லாஸாக மேலே இருக்கிற அந்த ஹையை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது அப்படியே அப் டர்ன்லேருந்து இந்த கண்டிஷனை வந்ததுக்கப்புறமா கவுண்டர் அட்டாக் கேண்டில்ஸ் பேட்டர்னாக மாறினதுக்கப்புறமா கீழே போக போகுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். ஸோ அப்படியே வந்து நல்லா வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இதை ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ ஆல்ரெடி எங்கள் சேனலில் நிறைய டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கோம்.
இது வந்து மீடியமாக தான் வரும், பட் வந்தாலும் இதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நல்ல சக்ஸஸ் ரேட் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் நிறையா பேக் டெஸ்ட் பண்ணணும். இது வந்ததுக்கப்புறமா அடுத்து என்ன ஆகுது, ஸ்டாப் லாஸ் எத்தனை தடவை விட்டா இருக்குது, அல்லது நல்ல டார்கெட்டு போகுது அப்படின்னா கீழே இறங்குதோ அல்லது மேலே போகுதோ, எத்தனை தடவை எத்தனை பாயிண்ட்ஸ் நல்லா போகுது அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண தான் இந்த சட்டன் இந்த பேட்டர்ன் நீங்கள் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படிங்கிற முடிவு சீக்கிரமாக வந்து எடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற சார்ட் பேட்டர்ன் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா லைவில் உடனே உங்களால் வந்து ஒரு பொசிஷனை பார்த்த உடனே என்ன பண்ணலாங்கிற முடிவு வந்து எடுக்க முடியும். அதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உதவும். ஸோ இதே போல் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொன்ன மாதிரி எங்களோட பிளேலிஸ்ட்டில் போய் என்ன வீடியோ வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது இல்லாமல் எங்களுடைய டீம் சார்பாக நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 3 level டெக்னிக் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் வந்து இலவசமாக வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த April 2024 ஏப்ரல் 13 ஃபவுண்டேஷனும், 20 வந்து இன்டர்மீடியட்டும், 27 வந்து அட்வான்ஸ்டும் வந்து நடக்க போகுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பையும் பயன்படுத்துவீங்க. ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அந்த உங்கள் ட்ரேடிங் ஸ்கில்ஸை வளர்த்துங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.